இதுதான் ஃபாஸ்ட்ராக்கோட பிராண்ட் நியூ ஸ்மார்ட் வாட்ச். இதுல நீங்க நிறைய பேர் எதிர்பார்க்கிற மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. கால் பேசலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, பொழுதுவாட்டி வாட்ச்லேயே கேம் விளாண்டுக்கலாம். ஸோ இவ்வளோ பில்டப் கொடுக்குற இந்த ஃபாஸ்ட்ராக்கோட இந்த வாட்ச் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோமா? மொத்தம் ரெண்டு வாட்ச், ஃபாஸ்ட்ராக் ரெஃப்ளெக்ஸ் ப்ளே ப்ளே ப்ளஸ். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வீடியோல பாக்கலாம். ரெண்டு பாக்ஸும் பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. உள்ள ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு. இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுலயுமே ஒரே பிளேஸ்மெண்ட்ல வாட்ச் இருக்கு. அண்ட் இந்த சைட்ல ஸ்ட்ராப் இருக்கு. இதுக்கான சார்ஜர், வாரண்டி மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் கைட், இன்கேஸ் நம்ம அதிகமா யாரும் படிக்காத அந்த யூசர் கைட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க, ஸ்கேன் பண்ணி படிச்சுக்கலாம். நைஸ். இதான் இந்த ரெண்டு வாட்ச். இந்த வாட்ச் ஆன் பண்றப்பே ஃபாஸ்ட்ராக் ரெஃப்ளெக்ஸ் வேர்ல்ட் அப்படின்ற அந்த ஆப் வச்சு தான் நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலரில் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை அது வந்து சேஞ்சபிள், உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாப் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் வந்து போட்டுக்கிற முடியும். சிலிகான் ஸ்டாப் தான், குவாலிட்டி நல்லா இருக்கு. கையில் வியர் பண்ணுறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்டைலிஷாக வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்ல 1.3 இன்ச்ல ஆம்லெட் டிஸ்பிளே, ரெண்டு மாடலுமே ஆம்லெட் தான், நல்ல பிரைட்டாக இருக்கு. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிளாக இருக்கு. கலர்ஸும் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அந்த பெசில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்ன அப்படின்னா போன டைம் வந்து ஃபாஸ்ட்ராக்கோட பிராண்டிங்கை பெருசாக போட்டுருந்தாங்க, அந்த பிராண்டிங்கை இப்போ சைடு கொண்டு வந்தால இன்னும் பார்க்கறதுக்கு லுக் வந்து நீட்டா இருக்கு. இதுக்கும் இதுக்குமே ஒரு குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து லைட்டா ஃபீல் பண்ண முடியும். ரெண்டுலயுமே அலுமினியம் கேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்குது என்ன அப்படின்னா இந்த பெசில்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும். அந்த டிஸ்பிளேல 100க்கும் மேல உங்களால வாட்ச் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அனிமேட்டட் வாட்ச் ஃபேஸ்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா தெரியுது. முன்னாடி ஜெனரேஷனை கம்பேர் பண்றப்ப இந்த வாட்ச் ஃபேஸ்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆகும் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த காலிங் ஃபீச்சர், இந்த காலிங் ஃபீச்சர் நீங்க டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ல இருந்து கால் பண்ணிக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்டரி பேஸ் பண்ணி உங்களால கால் பண்ணிக்க முடியும். உங்க போனோட அந்த வாட்சை கனெக்ட் பண்ணினா மட்டும் தான் கால் பண்ண முடியும். கால் வர்றப்பையும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியா வேற ஒரு ரிங்டோன் இருக்கு, அந்த ரிங்டோன் நல்ல லவுடா கேக்குது. கால் குவாலிட்டி நான் சொல்றதை விட லைவா இதோட ஆடியோ எப்படி இருக்குன்றத நீங்களே கேளுங்க. ஆ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, வெளியே நின்று கால் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ, நீங்க உள்ள இருக்கீங்க நான் வெளியே இருக்கேன். கால் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப மயிலா வந்து காத்தடிக்குது, அப்புறம் தூரத்துல ஒரு நாய் வேற கத்திக்கிட்டு இருக்கு. கேக்குதா? இல்ல ப்ரோ, நீங்க பேசுற மட்டும் தான் கேக்குது. ஓகே ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. ஸோ கால் குவாலிட்டி இப்படி தாங்க இருக்கும், ஓரளவு எமர்ஜென்சி வச்சு ஓட்டிக்கலாம். இந்த காலிங் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ப்ளஸ் மாடலில் மட்டும்தான் இருக்குது, ப்ளேயில் கிடையாது. ஆனால் ரெண்டுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். உங்கள் ஃபோனில் தான் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா வாட்ச்சில் வந்து ஷோ ஆகும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாலும் ஆப்பில் போயிட்டு எந்தெந்த ஆப்பில் வரணும் வரக்கூடாது அப்படின்றதையும் செட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர், ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட். இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்